வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை இருந்து இன்னைக்கு நாம விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய வித்தியாசமான புதிய பொருட்கள் பார்க்கலாம் அதுலேயுமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்காத ஒரு கலெக்ஷன் தான் இப்போ பார்க்க போறீங்க நாம இன்னைக்கு முதல்ல பார்க்க போகிறது ஹேங்கிங் பாவை விளக்கு ஒரு பெண் வந்து அழகா யோகாசனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அதுல விளக்கு பிடிச்ச தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க இது என்ன சொல்றது அவங்க சம்மர் சால்ட் லேடின்னு வானுங்க நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது ரொம்ப அழகா டிஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய விளக்கு அதுலேயுமே முகங்கள் நிறையவே கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாவும் இருக்கு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் விளக்கு வந்து ரொம்பவே பழைய ஆன்டிக் மாடல்ல இருக்கக்கூடிய விளக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப வித்தியாசமா அழகா அந்த செயின் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு கிலோ வெயிட் இருக்கும் நல்லா ஹெவி விளக்கு வடிவில் வந்திருக்கக்கூடிய சங்கு சக்கரம் அதாவது கீழே வந்து சக்கரம் வச்சு அதுக்கு மேலே சங்கு வச்சுருக்காங்க இதை வால் ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் விளக்கு ஏற்றவும் செய்யலாம் ரொம்ப நல்லா நல்லா ஹெவியாக நல்லா செஞ்சுருக்காங்க அதோட அமைப்பே ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் இந்த விளக்கை கேட்டு வாங்கவும் செய்கிறாங்க சக்கரம் மேலே சங்கு வச்சு அதையே விளக்காகவும் கொடுத்துருக்காங்க இதை நான் இதில் அப்படியே ஹேங்கிங்காக மாட்டிக்கிறீங்க அப்படின்னாலும் இதை மாட்டிக்கலாம் அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க வால் ஹேங்கிங்காகவும் மாட்டிக்கலாம் விளக்கு நான் பெருமாளுக்கு சங்கில் ஏற்றுவேன் அப்படின்றவங்க இதில் பெருமாளுக்கு விளக்கு ஏற்றிக்கலாம் அம்மையப்பரோட முகம் சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரியான முகம் தான் இப்போ பார்த்துட்டுருக்குறோம் ரொம்ப அழகாக இருக்குது விளக்குக்கெல்லாம் கூட வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க கலசத்துக்கு டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வச்சுக்குவாங்க ஒரு சில பேர் கலெக்ஷனுக்காகவே வச்சிருப்பாங்க அழகாக இருக்கும் மேலே சிவலிங்கம் இருக்கும் மீசையோட என் பெருமான் ரொம்ப கம்பீரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துலயே அம்பாள் என் பெருமானோட தலையில் சிவலிங்கம் இருக்கும் இதோட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வளையம் கொடுத்துருக்காங்க இது ஒரு சில பேர் விளக்குல கூட மாட்டி வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க கலசத்தில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வசதியாகவும் இருக்கும் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது சத்தியநாராயணனும் லக்ஷ்மியும் சத்தியநாராயணன் பூஜை நிறைய பேர் பௌர்ணமியில பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து சின்ன சின்ன விக்கிரகம் வாங்குறாங்க இந்த விக்கிரகம் கிட்டத்தட்ட பதிமூணு இன்ச்சுக்கு மேலேயே இருக்கக்கூடிய விக்கிரகம் லக்ஷ்மி தாயாரும் சத்யநாராயணனும் அழகா நின்ற கோலத்துல காட்சி கொடுக்கக்கூடிய விக்கிரகம் சுதர்சன சக்கரம் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் கடைக்கு வந்த ஒரு கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட எப்போதுமே ஒன்பது இன்ச்சுக்கு மேல சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கர தாழ்வார் நம்ம கடையில் இருக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலேயே இருக்கக்கூடிய தாழ்வார் அவர் வந்து பெருமாள் ரொம்ப தீவிரமாக கும்பிடுவார் போல இருக்கு அவர் வந்துட்டு நீங்கள் ஏன் நடராஜர்லாம் அவ்வளோ பெருசு வச்சிருக்கீங்க எனக்கு அந்த மாதிரி தாழ்வார் எனக்கு பன்னெண்டு இன்ச்சுக்கு மேலே வேணும் நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக கேட்டார் அவருக்காக வர வச்சோம் ஸோ முன்னாடி வந்து சக்கரத்தாழ்வாரும் பின்னாடி நரசிம்மரும் உட்கார்ந்துருப்பாங்க இதுதான் சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார் பன்னிரெண்டு இன்ச்சு உயரத்தில் விநாயகர் கலெக்ஷன் வச்சுக்கிறதுக்கு எல்லாருக்குமே அப்படி ஒரு ஆசை இருக்கும் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற விநாயகர் ரொம்பவே வித்தியாசமான விநாயகர் ரெண்டு பேரை அழகா விநாயகரை பழக்கில் தூக்கிட்டு வர்றாங்க கீழே வந்து மூஞ்சூர் அப்படியே நடந்து வர்ற மாதிரியும் ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக பார்த்த உடனே நம்மளுக்கு ஒரு நிமிஷம் அதை நின்று ரசிக்கணும்னு தோணுது அந்த அளவுக்கு அழகா இருக்கக்கூடிய விக்கிரகம் புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்து